السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون، صدق الله العظيم. وقال نبينا وشفيعنا وهادينا ومرشدنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم قال: ناركم جزء من سبعين جزءا من نار جهنم، صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கே உரித்தாக, ஆமீன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், அக்தாபுகள், அவலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக, ஆமீன். என்று இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹுவின் பேரருளால் புனித ரமலான் மாதத்தினுடைய நாம் சந்திக்கிற இறுதி ஜும்மா இது. இறுதி பத்தில், இறுதி ஜும்மாவில் ரமலானை விடை கொடுத்து அனுப்பக்கூடிய இறுதி தைவாயில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலான் துவங்குகிற போது ரஹ்மத்தாய் துவங்கி பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய இரண்டாவது பத்தில் இவர்களை சேர்த்து, மூன்றாவது பத்தில் யாரும் போகக்கூடாத இடமான, ஆக மிக மோசமான இடம் என்று குர்ஆன் சொல்லுகிற நரகத்தை விட்டு இவர்களுக்கு தூரமாக்கி, இந்த ரமலான் ஒவ்வொரு வருடமும் முஸ்லீம்களை சங்கை செய்து விட்டு போகிறது. ரமலானுடைய இறுதி காலம் முழுவதும் நமக்கு தெரியும். கடைசி பத்து நாட்கள் நரகத்தினுடைய விடுதலையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அதில் நீங்கள் அதிகம் துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹும்மா அத்திக்கு நீ அல்லது அல்லாஹும்மா அஜிர்னி மினன்னார், நரகத்தின் நெருப்பை விட்டு யா அல்லாஹ் எங்களை விடுதலை செய்வாயாக, நரகத்தின் நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. இந்த துவா வதுகில்னில் ஜன்னத்தை, இன்னும் சொர்க்கத்தின் நுழைய வைப்பாயாக. இந்த ரமலான் மாதம் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் இறுதி பத்து நாட்களில் நாம் கேட்க வேண்டிய துவா இதுவாகத்தான் இருக்கும். நரகம் குறித்தும் நரகத்தினுடைய அதாபுகள் குறித்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் நேரடியாக பார்த்தார்கள். பார்த்தது மட்டுமல்ல, இந்த உம்மத்திற்கு உண்டான அதிகமான பேச்சு, மிஅராஜிற்கு பிறகு நாயகம் பேசுகிற எல்லா பேச்சிலேயும் நரகம் இருக்கும். ஏனென்றால் கண்ணால் பார்த்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மாபெரும் விபத்தை பார்த்தவனுக்கு அது மறப்பது அவ்வளவு சீக்கிரம் இலகுவாக மறந்து விட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்லுகிற பிஸல் மசீர், நீங்கள் பார்க்காத ஆக மோசமான இடம் நரகம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த மோசமான இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். ஹதீஸுகளில் கூட இப்படி இருக்கிறது. ஷய்யபத்னி யா ரசூலல்லாஹ், ஷய்யபத்துக்கு யா ரசூலல்லாஹ், உங்கள் தலையில் அடிக்கடி நாங்கள் வெள்ளை முடியை பார்க்கிறோம். இதுவரை கருமையாக இருந்த தலையில் மிஅராஜிற்கு பிறகு ஆங்காங்கே வெள்ளை முடிகளை பார்க்கிறோம் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தை தான் சொன்னார்கள், ஷய்யபத்னி ஹூதுவா ஹுவா துஹா,
நரகம் குறித்து எந்தெந்த அத்தியாயங்கள் எல்லாம் அதிகமாக என்னிடத்தில் பேசப்பட்டதோ வகையாக தரப்பட்டதோ அந்த நரகத்தை பற்றி பேசுகிற போது பயத்தால் என் தலை நிறைக்க வைக்கப்பட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தானாக வந்த நரை அல்ல, அல்லாஹுவின் பயத்தால் நரகத்தின் கொடூரத்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட நரை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகமான கவலையிலும் கூட நரை நரைக்கும், தலையில் நரை வரும் என்பது அதற்கு உதாரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிகமான கஷ்டங்கள் வருகிற போது, கவலைகள் வருகிற போது இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் சீக்கிரமாக மூப்பு நரை வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த கவலை நரகத்தின் மீது எந்தளவிற்கு அவர்கள் பயந்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு நாம் இது போன்ற ஹதீஸுகளிலே ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ரமலானிலே மட்டுமல்ல, நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நாள் சூரிய உதயத்திலேயும் காலையிலும் சரி, சூரியன் மறைந்ததற்கு பிறகு தொழக்கூடிய தொழுகை மகரிபிலும் சரி, 7 தடவை அல்லாஹும்மா அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்மா அஜிர்னா மினன்னார் 7 தடவை சொல்ல சொன்னார்கள். இது அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகார், நரகத்தை விட்டு பாதுகார் 7 தடவை. சில ஹதீஸுகளிலே 3 தடவை. 7 தடவை சொல்வது ரொம்ப ஏற்றமானது. ஏனென்றால் நரகம் 7. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லுகிற போது ஒவ்வொரு நரகமும் உங்களுக்கு தூரப்படுத்தப்படுகிறது. சொர்க்கத்திலே அல்லாஹாலா அந்த சொர்க்கத்திற்கு துவா செய்ய சொல்லுகிறான். ஹதீஸில் இருக்கிறது அல்லாஹுமா இவன் நரகத்தை விட்டு பயப்படுகிறான், யா அல்லாஹ் இவனை எண்ணின் நுழைய செய்வாயாக என்று சொர்க்கம் துவா செய்கிறது. இது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள். நமக்கு தெரியும் உலகத்தில் எந்த மனிதனை கேட்டாலும் அவன் இறுதி ஆசை சொர்க்கத்திற்கு போக வேண்டும், இறுதியான பயம் நரகத்துக்குள்ளே போயிடக்கூடாது. நரகத்தை பார்த்ததில்லை, நரகத்தை அது என்ன இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் சின்னவர்களிருந்து பெரியவர்கள் வரை உள்ளம் சொல்லுகிறது நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஏன் தெரியுமா? குர்ஆனிலே நீங்கள் எடுத்து பார்த்தால் 6666 வசனங்களில் 1000 வசனம் நரகம் குறித்து மட்டும் பேசுகிறது. ஒன்றல்ல ரெண்டல்ல, 1000 வசனங்கள். ரொம்ப மோசமான இடம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பிஸல் மசீர், ரொம்ப கெட்ட இடம் என்று சொல்லுகிறான். நீங்கள் கொஞ்ச நேரம் தங்கினாலும் நீங்கள் தங்க முடியாது, துனியாவில் வாழ்ந்ததையெல்லாம் நீங்கள் மறந்து போவீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வசாஹத் முஸ்தகர்ரவ மகாமா, கொஞ்ச நேரம் நரகத்துக்குள்ளே போய்விட்டு வெளியே வந்தவனுக்கு துனியாவின் 60 வருஷ வாழ்க்கை மறந்து போகும். திருக்குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை இது. திருக்குர்ஆனுடைய வழி நெடுகிலேயும் நரகம் குறித்தும், நரகவாதிகள் கத்துகிற ஓலம் குறித்தும் முழுக்க முழுக்க அனைத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். நாம் கொஞ்சம் இந்த நேரங்களில் யோசித்து பார்க்கிறோம். ரமலான் நம்மை விட்டு போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் 2 செய்தி இங்கே கவனத்தில் வைப்போம். இந்த ரமலான் போகிற போது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டு போனால்தான் நமக்கு இந்த ரமலான் கரீமான ரமலான். ரமலான் போகிற போது இவருடைய பாவம் மன்னிக்கப்படாமலோ அல்லது கொஞ்சம் இருக்கிறது என்றாலோ இந்த ரமலான் அவருக்கு கரீம் அல்ல, சங்கையானது அல்ல, வீணாக்கி இருக்கிறார். அதே போல இந்த நரகவாதிகளுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்முடைய பெயரை எடுக்காமல் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலான் அல்ல, இவர் 1000 லைலத்துல் கத்ரை சந்தித்து பிரயோஜனம் இல்லை. நமக்கு ரமலானுடைய சங்கை 2 தான். போகிற போக்கில் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். நரகவாதிகளுடைய விடுதலை, இந்த பட்டியலிலிருந்து நம்முடைய பெயர் எடுக்கப்பட வேண்டும். இந்த 2 தான் ரமலானுடைய நோக்கம். ஆக கடைசி தருவாயில் இருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் நல்லடியார்கள் எப்போதும் துவா செய்வார்கள். ரம்ஜான்ல மட்டுமல்ல, எப்படி துவா கேட்கிற போது நம்ம அஜல்லாஹும் அஜிர்னா மினன்னார் என்று எல்லா ஃபஜ்ரிலேயும் மக்ரிபிலேயும் துவா கேட்கிறோமோ அதே போல குர்ஆன் சொல்லுகிறது நல்லடியார்கள் எப்போதும் துவா செய்வார்கள். வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், யா அல்லாஹ் எங்களுடைய
குற்றத்திற்காக கடுமையான நரகத்தை விட்டு யாரெல்லாம் எங்களை சாட்டி விடாதே, எங்களுக்கும் நரகத்திற்கும் தூரப்படுத்து, நரகத்தை எங்களை விட்டு திருப்பி விடு. இன் அதாபகாக்கான வராமா, நிச்சயமாக அந்த நரகத்தின் வேதனை என்பது ரொம்ப பயங்கரமானது, நிரந்தரமானது என்று நரகத்திற்காக வேண்டி அவர்கள் பயந்து துவா செய்வார்கள். இது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. துவா செய்வது யார்? வஹிபாதுர் ரஹ்மான், அல்லாஹுவின் நல்லடியார்கள் என்று அல்லாஹ் ஆரம்பித்து, நல்லடியார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், சஜிதா செய்வார்கள், யாரிடத்திலையும் தர்க்கம் செய்ய மாட்டார்கள், தேவையில்லாத வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் என்னுடைய அடியார்களின் பண்புகள் என்று குர்ஆன் பட்டியலிடுகிற போது இந்த துவா செய்வார்கள். என்ன துவா? நரகத்தை விட்டு பாதுகார் என்கிற துவா எப்போதும் அவருடைய வாய்களில் இருக்கும் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. நரகத்திற்குள்ளே போனவன் குறைந்தபட்ச தண்டனை, நம்மெல்லாம் சொல்றோம் இல்லையா குறைந்தபட்ச தண்டனை என்று, நரகத்துக்குள்ளே போனவனுக்கு ஆக குறைந்தபட்ச தண்டனை 40 வருஷம் தங்கியாக வேண்டும். இதுக்கு மேல நரகத்துல குறைஞ்ச வருஷமே கிடையாது. 1 வருஷம், 2 வருஷம், 6 மாதம் என்றெல்லாம் நம்ம இன்னைக்கு சட்டம் வச்சிருக்கோம் இல்லையா, அல்லாஹ்வுடைய சட்டம் அது. நரகம்னு சொல்லி உள்ள நுழைஞ்சிட்டா திரும்ப நான் வெளியே ரிட்டர்ன் வர்றதுக்கு 40 வருஷம் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகம் குறித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள், ஏதோ கொஞ்ச கால கஷ்டம் என்று நினைத்து விட வேண்டாம், நரகத்திற்குள்ளே போனவனுக்கு அங்கே எந்த விதமான உதவியும் கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது ரொம்ப மோசமான இடத்தில் எந்த உதவிகளையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், துனியாவில் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலுமே ஒரு ஆறுதல் இருக்கும், நாளைக்கு சரியாயிரும், நாளை கழிச்சு இந்த பிரச்சனை சரியாயிரும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருவான் இல்லையா, ஒரு ஆறுதல் இருக்கும். என்ன கொஞ்ச காலம்? நரகத்தில் அந்த வார்த்தைக்கு இடம் கிடையாது. கொஞ்ச காலம் என்பதற்கு இடம் கிடையாது. சொர்க்கத்திற்குள்ளே போனவனுக்கும் ஹாலிதீன ஃபிகா, நிரந்தரமாக இருப்பான். நரகத்துக்குள்ளே போனவனுக்கும் ஹாலிதீன பீகா, நிரந்தரமாக இருப்பான். முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அவர்களுடைய ஈமானுக்காக வேண்டி அல்லாஹ் தண்டனை காலத்தை கொஞ்சம் சுருக்குவான், நீட்டுவான். வேற யாரும் நரகத்துக்குள்ளே போய்விட்டு வெளியே வந்துவிட முடியாது. முஸ்லீம்கள் மட்டும்தான் செய்த பாவத்திற்காக உள்ளே போவார்கள். கொஞ்ச காலம் 40 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷமோ இருந்துவிட்டு மீண்டும் வெளியே வருவார்கள். காஃபிர்களை பொறுத்தவரை உள்ளே நுழைந்தவனுக்கு நுழைந்ததுதான், அவன் திரும்ப வர்றதுக்கு உண்டான எந்த வழியும் அவனுக்கு கிடையாது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், சொர்க்கம் நரகம் உள்ளே போனவனுக்கு நிரந்தரம். அந்த சொர்க்கம் குறித்து எந்தெந்த வசனங்களெல்லாம் அல்லாஹ் பேசுகிறாரோ அத்தனை வசனங்களிலேயும் நரகத்தை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லித்தான் முடிப்பான். நரகம் குறித்து பேசிக்கொண்டே வருகிற போது ஒரு இடத்தில் லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, நரகத்தில் இருப்பவனுக்கு நெருப்பிலே வெந்து கொண்டே இருப்பான், அவன் அங்கே மௌத்தும் ஆக மாட்டார்கள், அங்கே அவர்கள் நன்றாக வாழவும் மாட்டார்கள். சாகிறதுக்கு வழி இல்லை, வாழ்றதுக்கும் வழி இல்லை. இது குர்ஆனுடைய வார்த்தை. நரகவாதிகள் சாப்பிடுவார்கள், லைசலகும் துஆமுன் இல்லா மின் தரீஅ, நரகத்தின் நெருப்பிலே இருந்து விளையக்கூடிய முட்களை தான் சாப்பிடுவார்கள், அந்ததான் அவர்களுக்கு உணவு. நரக நெருப்பில் விளையக்கூடிய முள் என்று சொன்னால் நம்ம கற்பனைக்கு அது எட்டாது. அந்த முள்ளை சாப்பிடுவார்கள், அந்த சாப்பாடு அவர்களை கொடுக்கவும் வைக்காது, நல்ல முறையில் சந்தோஷத்தோடு பசியை தீர்க்கவும் செய்யாது. ரொம்ப மோசமான உணவு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். தங்குகிற இடம் மோசமான இடம், சாப்பிடுகிற உணவு மோசமானது, அங்கே லா யமூத்து வலா யஹ்யா, அவன் உயிரோடு இருக்கவும் மாட்டான், சாகவும் மாட்டான். குர்ஆன் எங்கெல்லாம் பேசுகிறதோ இப்படியெல்லாம் நரகத்தை வர்ணிக்க முடியுமோ அனைத்தையும் அல்லாஹ் வர்ணனை செய்கிறான். குர்ஆன் முழுக்க முழுக்க நரகவாதிகளின் கத்தங்கள் நிறைய உள்ளே இருக்கிறது. நீங்கள் தர்ஜுமாவை எடுத்து பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு வந்த திருக்குர்ஆனுடைய வகி இது. அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுகிறான், குல், நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம், நிச்சயமாக நரகத்தின் நெருப்பு குறித்து சொல்லுங்கள், அஷத்து ஹர்ரா, ரொம்ப பயங்கரமானது. இது குர்ஆன் வார்த்தை.
குரான் எல்லாம் ரொம்ப பில்டப் எல்லாம் கொடுக்க மாட்டான், போகிற போக்கில் சர்வசாதாரணமாக சொல்லிகிட்டே போவான். நம்ம அப்படியா இத்தோ பெருசா பெரிய பெரிய பில்டப்பு கொடுப்போமே, அல்லாவுக்கு அந்த பில்டப்புலாம் கிடையாது. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவோம் அஷத்து, குரான்ல சில இடங்கள்ல மட்டும்தான் இது வருது, ரொம்ப கடுமையானதுல அர்த்தம். இது அல்லாஹ்வுடைய வார்த்தையில வருகிற வார்த்தை, மனிதனின் வாயில் கடுமை அல்ல, ரப்பின் வாயில் கடுமைன்னு வர்றது நரகத்துல வருது. நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப இதெல்லாம் இங்கே இல்லை, அல்ல சர்வசாதாரணங்கிறான். துன்யாவில் எதுவுமே கஷ்டம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லவே இல்லை. மறுமை குறித்து வருகிற போது அல்லாஹ்வு சொல்லுகிறான் அஷத்து ஹர்ரா, நரகம் ரொம்ப கடுமையானது. லவ்கான யஃபகூன், அவர்களுக்கு அறிவிருந்தால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளட்டும். திருக்குறானில் அல்லாஹ்வு சொல்லுகிற வார்த்தை நமக்கெல்லாம் தெரியும் இல்லையே. சஹீஹ் புகாரியில தான் இந்த ரெண்டு ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகம் ரொம்ப உஷ்ணத்தினால் அதை உள்ள இருந்து கொண்டு சொன்னதாம், யா அல்லாஹ் இந்த நரகத்தினுடைய உஷ்ணத்தை என்னால் தாங்க முடியல. அல்லாஹ் பதில் சொன்னான், நீ ஒரே ஒரு மூச்சு உள்ளே விட்டு விட்டு வெளியிலே விடுவதற்கு உனக்கு அனுமதி. நபிசல்ல ஆலோசன் சொன்னார்கள், அந்த நரகம் உள்ளே இழுப்பது தான் குளிர்காலம், வெளியிலே மூச்சு விடுவது தான் வெயில் காலம் என்று சொன்னார்கள் சல்லா அலே செல்லம். நரகத்தின் ஒரு மூச்சு நமக்கு 3 மாதமாய் 4 மாதமாய் அடிக்கிற வெயிலில் நமக்கு எத்தனை ஏசி போட்டாலும் வேர்க்குது, வெளியில் போக முடியல, அவ்வளோ வெயில் கடுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுவெல்லாம் நரகத்தின் ஒரு மூச்சு. இது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸில் இந்த வார்த்தை சஹீஹ் புகாரியில் இருக்கிறது, நாருக்கும் ஜுஸ்உன் மின் சபஈன ஜுஸ்அ, நீங்கள் பயன்படுத்துகிற உலகத்தின் எல்லா நெருப்பும், எவ்வளோ பெரிய கடுமையான உலகத்தில் இருக்கிற எந்த நெருப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயன்படுத்துகிற உலகத்தின் நெருப்பு மறுமையின் நெருப்பில் 70% தான் என்று சொன்னார்கள் சல்லா அலைஹி வஸல்லம். 70%ல 1% தான் துன்யாவுக்கு கொடுக்கப்பட்டது, சூரியன் படைக்கப்பட்டது எல்லாம் இந்த ஒரு நெருப்பினுடைய 1%. 70% ஹதீஸில் இருக்கிறது, நரகம் பக்குவமாய் சமைப்பதற்கு, தோதுவாக குறைப்பதற்கும் நீட்டுவதற்கும் உண்டான நெருப்பு அல்ல. நம்ம சமையல் செய்கிற போது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறோம், தேவையில்லைன்னா குறைச்சி வச்சுக்கிறோம், அதை பக்குவமாக சமைக்கிறோம். அப்படி சமைப்பதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நெருப்பு அல்ல. நரகத்திற்கு ஒன்று மட்டும்தான் தெரியும், கறிக்கு மட்டுமே தெரியும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் கல்வி வரைக்கும் அது கறிக்கும், நரகத்திற்கு பக்குவமாய் சமைக்கப்படுவதற்கு தயாரிக்கப்பட்ட நெருப்பு அல்ல, அது அழிப்பதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நெருப்பு. திருக்குர்ஆனின் உள்ள நீங்கள் உள்ளே போக போக அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்தினுடைய ஆழம் குறித்தும் அகலம் குறித்தும் கத்தல்கள் குறித்தும் குர்ஆன் அனைத்தையும் ஏற்று சென்று பதிவு செய்து வைத்திருக்கிறது. நம்மெல்லாம் நரகம் எவ்வளவு பெருசுன்னு சொன்னா, உதாரணமா உங்க வீடு எவ்வளவு பெருசுங்க, அது ஒரு 4000 சதுரடி, 1200 சதுரடி, இந்த பெருசா காட்டுறதுக்கு இந்த அளவு சொல்லுவோம் ஸ்கொயர் ஃபிட்டு, இத்தனை ஏக்கர் நல்லா சொல்றேன் இல்லையா. அல்லாஹ் குர்ஆனில் நரகம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபிட்டு எவ்வளவு சதுரடிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அவ்வளோ பெருசு இவ்வளவு பெருசு என்றெல்லாம் நீட்டி முளைக்கி அல்லாஹ் பேசவில்லை, ஒரு வார்த்தை சொன்னான். அந்த ஒரு வார்த்தை எப்படி நரகம் இருக்கும் என்பதை அவர்கள் அவர்கள் கற்பனைக்கு எடுத்துக்கொள்ளட்டும். இது குர்ஆனில் வருகிற வார்த்தை. நாளைக்கு மறுமையில் எல்லோரையும் கூப்பிட்டு விசாரணை நடத்தி 1000 பேரில் 1 சொர்க்கம் போவார், 999 பேர் நரகத்துக்கு போவாங்கன்னு வருது. 1000 பேரில் இதுவரை படைக்கப்பட்ட எல்லா குற்றவாளிகளும், அது முஸ்லீமாக இருக்கட்டும் காஃபிராக இருக்கட்டும் முனாஃபிக்காக இருக்கட்டும், யார் யார் ஆதமுடைய காலத்திலிருந்து இனி கியாமத்து வரை அத்தனை குற்றவாளிகளையும் கொண்டு போய் நாம் நரகத்திலே கொட்டுவோம். அத்தனை குற்றவாளிகளையும் செக்ஷன் செக்ஷனாக 7 நரகத்திலையும் போய் கொட்டுவோம். கொட்டியதற்கு பிறகு நாங்கள் நரகத்தை பார்த்து கேட்டோம் கேட்போம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஹலிம் தலத், ஓ வயிறு நிறைஞ்சிருச்சா, நரகத்துல செக்ஷன் ஃபுல் ஆயிருச்சான்னு கேட்போம். அதுக்கு நரகம் பதில் சொல்லு, ஹல் மின் மசீது, வேற யாராவது இருந்தா கொஞ்சம் அனுப்புன்னு சொல்லும். இன்னும் குற்றவாளிகள் இருந்தால் உள்ள போடு இடம் இருக்குன்னு சொல்லும். நரகம் எவ்வளவு பெருசுங்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும்.
அதான் பக்கம் இருக்கும். இவ்வளவு பெரிய ஸ்கொயர் ஃபிட் அல்லாஹ் சொல்லுகிறான், துன்யா முழுவதையும் போடுவோம், நரகம் திரும்ப கேட்கும். அதிகம் வேண்டும் என்று கேட்பது நரகம். அதனால தான் நீங்கள் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. தக்காஸ்து பேராசை, நரகம் பேராசைப்படும். திருக்குர்ஆன் வழி நெடுகிலையும் அல்லாஹ் நரகம் குறித்தும் சொர்க்கம் குறித்தும் நரகவாதிகளுடைய கதறல் குறித்தும் அனைத்தும் பதிவில் இருக்கிறது. நரகவாதிகள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வேதனை தாங்காமல் கத்து என்று கத்துவார்கள், அழுகுவார்கள். மாலிக் நரகத்தினுடைய அதிபதி, அவர் அவருக்கு காது கேட்காது. மலக்குமார்களில் அவர் மட்டும் கொஞ்சம் ஊனப்படுத்தப்பட்டவர். ஏனென்றால் நரகவாதிகளின் கத்தலால் அவர் அச்சமடைந்து விடக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் செவிப்புலனை கொஞ்சம் குறைவாக கொடுத்திருக்கிறான். பொதுவாக மலக்குமார்களுக்கு ஊனம் கிடையாது, ஆனால் இந்த மலக்குமாருக்கு மாளிகைக்கு ஊனம் கொடுத்தாகணும். ஏன்னா அவ்வளவு கத்தல், உலகமெல்லாம் உள்ள உட்கார்ந்து கத்திட்டு இருக்கு. வீட்டில் ரெண்டு புள்ள கத்துனாவே நமக்கு உள்ள தாங்க முடியாது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். பாரு, இங்கே துன்யா நரகத்தில் அவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறாங்க, அவர் அதை இங்கே தாக்கு பிடிக்க வேண்டும். அல்லாஹ் செவிப்பறையை கேட்கக்கூடிய திறனை எடுத்து விட்டான். ஹதீஸில் இருக்கிறது, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நரகவாதிகள் சொல்வார்களாம், உத்ரு ரப்பக்கும் யுஹஃபிஃபு அன்னா யௌமமின் அதாபு, உங்க ரப்பிட்ட கொஞ்சம் துவா செய்யுங்க, கொஞ்சம் போய் கேளுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நரகத்தை லீவ் விட சொல்லுங்க. யாரு? நரகவாதிகள். யுஹஃபிஃப், இந்த ஒரு நாளைக்கு லேசுபடுத்த சொல்லுங்கள், நெருப்பு எரியட்டும், கொஞ்சம் லேசாக எரியட்டும் ஒரு நாளைக்கு. திருக்குர்ஆனிலே கத்துக்கிறார்கள், காலு, அவர்களுக்கு மாலிக்கு சொல்லுவார், அவர்களுக்கு நரகவாதிகளில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சொல்வார்கள், ஃபதஹு வமா துஆ உல் காஃபிரீன இல்லா ஃபி தலால், நீங்க என்ன துவா செஞ்சாலும் இங்கே உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, உங்களுக்கு துவாவே கிடையாது. நீங்க என்ன கத்து கத்தினாலும் நரகம் சேர்ந்து தான் எரியும், குறைகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவார். திருக்குர்ஆன் வழி நெடுகிலேயும் நீங்கள் போய் பாருங்கள், போகிற இடமெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை நரகவாதிகளுடைய அழுகை. யா மாலிக், குர்ஆனில் இருக்கிறது, லியக்தி அலைனா ரப்புக இன்னக்கும் மாக்கிஸூர், ஒரு ரப்பிட்ட சொல்லி கொஞ்சம் குறைக்க சொல்லு, நரகத்தின் வேதனையை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கள். மாலிக்கு சொல்வார்கள், இன் காலு இன்னக்கும் மாக்கிஸூர், இங்கே குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படியே தான் நீங்கள் இருக்கணும். இது குர்ஆன் வழிநெடுகிலேயும் நரகத்திலே வேலை செய்கிற மாலிக்கு சொல்லுகிற வார்த்தை. இப்படியே நீங்கள் யோசித்து கொண்டே போனால் நரகம் என்பது கற்பனைக்கு எட்டாதது, உள்ளே போய்விட்டால் உங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் மறைந்து போகும், மறந்து போகும். அப்படிப்பட்ட நரக விடுதலை தான் அல்லாஹ் இந்த ரமலானுடைய கடைசி பத்தில் வைத்திருக்கிறான். ரமலானில் அல்லாஹ் இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கு 10 நாட்கள் கையில் தந்திருக்கிறான். ரமலானில் நரக விடுதலை கேட்பவர்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது துவா, அல்லாஹ்விடத்தில் துவா செய்து, யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகார் என்று ஒவ்வொரு நாளும் பயந்து கேட்கக்கூடியவனுக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். தர்மம் செய்யுங்கள், பேரித்தம்பலத்தினுடைய பாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற தர்மம் உங்களுக்கு நரகத்தை விட்டு தூரப்படுத்தப்படுகிறது. மேராஜுக்கு போயிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பார்த்து சொன்ன வார்த்தை சஹீஹ் புகாரியில் இருக்கு, யா மஅஷர நிசா, வாலிப பெண்களே, தசத்தக்ன ஃபஇன்னி அரைத்து குன்ன அக்ஸர் அஹ்லின்னார், கொஞ்சம் அதிகமாக பெண்கள் சதக்கா செஞ்சிருங்கம்மா, ஏன்னா நீங்கள் தான் அதிகமாக நரகத்தில் நான் பார்த்தேன். சதக்கா நரகத்தினுடைய வேதனைகளிலிருந்து போகாமல் தடுக்கிறது. ஹதீஸில் இருக்கிறது, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அதிகமான பாவம் மன்னிப்பு செய்பவனுக்கு நரகத்தை விட்டு தூரப்படுத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சதக்கா செய்யுங்கள், துவா செய்யுங்கள். சதக்கா கெட்ட மரணத்தை தடுக்கிறது, கெட்ட முடிவை தடுக்கிறது, நரகத்தில் போய் சேருகிற கெட்ட முடிவான வாழ்க்கையை தடுக்கிறது. இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு நரகத்தை விட்டு தூரப்படுத்தப்படுகிறது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரமலானுடைய இறுதி பகுதியில் விடை கொடுத்து அனுப்பக்கூடிய இந்த ரமலானுடைய கடைசி நேரங்களில்
நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் நரகம் குறித்தும் நரகத்தின் விடுதலை குறித்தும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். வருகிற ரமலான் எப்படியோ யார் யார் எங்கெங்கு இருக்கிறார்களோ தெரியவில்லை, தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்போம். எல்லாம் அல்ல இறைவன் இந்த அடைந்திருந்திருக்கிற அந்த ரமலானில் செய்த எல்லா நல்லறங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அதிகமான நரகத்தை விட்டு அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து, யாரெல்லாம் நரக விடுதலை பெற்றிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் எல்லோரையும் சேர்ப்பானாக. இந்த ரமலானை போல் அல்லாஹு தாலா வருகிற நிறைய ரமலானை அடைந்து அமல் செய்கிற ஹயாத்தில் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பரக்கத்து செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.